அப்புறம் அங்க சாப்பாடுலாம் எப்படி? சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நீ சமைக்கிற மாதிரிலாம் வருமா? டேய் என்ன டேஸ்டா இருக்கும். ஐயோ இருக்கும்ல சாருக்கு இப்போதான் என் சமையல் பத்தி தெரியுதோ? டேய் டேய் நடிக்காதடா. நடிச்சிட்டாலும் உங்ககிட்ட போய் நடிக்க முடியுமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்படி என்னதான் அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிட்டீங்க? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நாளைக்கு மட்டும் இப்போ என் பொண்ணை கொஞ்சம் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போய் விட்டுறியா ப்ளீஸ் டீ. ஐயோடா அதெல்லாம் நல்லா எழுப்ப முடியாது. இந்த வேலையாவது செய்ய உடம்பு குறையும் என்ன? அட நீங்க வேற, டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு அம்மா கல்லைன்னு கொஞ்சம் சீக்கிரம் எழுப்புறியான்னு கெஞ்சி கெஞ்சி சொல்லிட்டு போய் தூங்குவா, ஆனா அவளை எழுப்புறதுக்கு நான் தான் கெஞ்சணும். ஏய் இதுக்கு முன்னாடி என் பொண்ணு எவ்வளவு நேரம் தூங்கிருக்கட்டும், ஆனா நாளைக்கு அவ எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கட்டும் லூசு, ஆனா எதுக்கு நைட்டு என்கிட்ட வந்து அம்மா கல்ல சீக்கிரம் என்ன எழுப்புறியான்னு கெஞ்சிட்டு போனோம்? உன் பொண்ணு ஒன்ன மாதிரியே தான், சொல்றதை எதையும் செய்ய மாட்டான். ஆமா நீ யார சொன்ன? ஆ ரெண்டு பேரையும் தான். ஓ எங்களை கலாய்கிற, நீ மட்டும் காலைல இருந்து வாசல் தெரிஞ்சு கோலம் போட்டுருவல்ல. இரு நாளைக்கு என் பொண்ணு உனக்கு முன்னாடி இருந்துச்சு, உன்னையே ஓடி வந்து எழுப்புவா அப்ப தெரியும். கிளிப்பா இரு இரு, உன் பொண்ணு என்ன சொல்றன்னு நீயே கேளு. இந்த சொல்ல பால் குடிங்க. சரி செல்லும் படிச்சது போதும், டைம் ஆயிடுச்சுல போய் தூங்குங்க. அச்சோ டைம் ஆயிடுச்சா? ம் ஓகே மம்மி. ஓகே மறந்தே போச்சு. மம்மி மம்மி நாளைக்கு அந்த ஸ்கூலுக்கு சீக்கிரமா எழுப்பிடுவீங்களா ப்ளீஸ் மம்மி? என்னடி நாளைக்கு என்ன சீக்கிரமா எழுப்பி விடுறீங்களா ப்ளீஸ் மம்மி? அதெல்லாம் எழுப்ப முடியாது போ. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி. டெய்லி இதை தானே சொல்ற, ஆனா எழுந்திருக்கிறியா? உன்னை எழுப்பி கிளப்பி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது, அதனால முடியாது போ. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி. ஏன் சீக்கிரம் எழுப்பணும்? நாளைக்கு என்ன எக்ஸாம்? ஐயோ எக்ஸாம் தான் முடிஞ்சிச்சு, அப்புறம் எப்படி எக்ஸாம் இருக்கும்? ஐயோடா மேடம் வேற எதுக்கு சீக்கிரம் போகணும்? அஜய் இல்லம்மா அஜய், அவ ஃபர்ஸ்ட் பேக் வைக்கிறான், நான் செகண்ட் பேக் வைக்கிறேன், அப்படின்னு அவ என்ன கிண்டல் பண்றா மம்மி. ஓ அதான் விஷயமா, சரி பாப்போம். நாளைக்கு நான் உன்னை எழுப்புனா நீ எழுந்திருக்கிறியான்னு பாப்போம். அதெல்லாம் எந்திரிச்சுப்ப, அப்பா கிட்ட பேசினது போதும், நீயும் தூங்கு. குட் நைட். இங்க வா. என்னடி? குட் நைட் டாடி. இவன் வேற. ஏய் தீப்தி தீப்தி, நான் தான் சொன்னல அவ எழ மாட்டான்னு. ஏய் அவ காது கிட்ட போயிட்டு அஜய் ஜெயிக்கணும்னா சீக்கிரம் எந்திரிச்சு சொல்லு, எந்திரிச்சு நிப்பா. சரி இருங்க தீப்தி, அஜய் ஜெயிக்கணும்னா எழுந்துடு. என்னடி
வேணாம் மம்மி, நம்ம இப்போ போக வேண்டாம். ஏன், என்னாச்சு? அங்க பார், அந்த பையன் தான் அஜய். அதுக்கு மம்மி? அது இல்ல மம்மி, அவன் நடந்து வரான் பாவம். நம்ம பைக்ல வர்றது சீட்டிங் தானே. அதுக்கு நாம என்ன பண்றது? வேண்டாம் மம்மி, அவனே ஃபர்ஸ்ட் போட்டு நான் செகண்ட் போறேன். ஓகே பேபி, பாய் மம்மி. இதாங்க அடுத்த தலைமுறை. பெரியவங்க நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்த காலம் போய் இந்த காலத்து குழந்தைங்க நமக்கே ரொம்ப பெரிய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்றாங்க. நல்ல விஷயங்களை யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டா என்னங்க? நல்லதை கற்றுப்போம், நல்லது செய்வோம், நல்லதே நடக்கும்.